ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டை தேடி வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரொம்ப சிம்பிளான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ் கூட டிஃபன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டத்தில் பெஸ்ட்டு காம்பினேஷனாக சப்பாத்தி கூட சொல்லலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறில் நிறைய சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கெலாம் தாராளமாக கொடுக்கலாம். இதில் லோ ஃபேட் தான் இருக்குது, ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை டயட்டில் சேர்த்துக்கலாம். குழம்பு செய்ய என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி அரை கப் பச்சைப்பயிரை முன்னால் நைட்டே சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த குழம்பு தான் செய்ய போகிறேன்னு பிளான் பண்ணதுனால முன்னால் நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன் பருப்பை. நீங்கள் சடனாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பருப்பை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியும் இல்லையா, லேசாக வறுத்துட்டு குக்கரில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 விசில் 5 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். 15-20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 1, காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கடுகு, சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் விழுது. நீங்கள் தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவே இல்லாமல் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஊற வச்சு யூஸ் பண்ணுறதுனால 4 விசில் போதும், நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்காமல் வேக வைக்கிறீங்க அப்படின்னா 7-8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சீரகம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பூண்டும் இஞ்சியும் தட்டி போடுறோம்ல, அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை தட்டி போடும்போது அதனுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி பெருங்காயம் எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வீட்டில் காயெல்லாம் இல்லைன்னு யோசிக்கும் போது சட்டுன்னு இந்த குழம்பு வச்சிடலாம். ஒரு சில குழந்தைங்க சுண்டல் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பச்சைப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். காலையில் அவசர அவசரமாக செய்யும்போது குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்க டைம்லேயே இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூளையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெந்த பச்சைப்பயிரை சேர்த்து நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்புடைய கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். பச்சைப்பயிறு கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை அந்தளவுக்கு வேகலை அப்படின்னா
லேசாக நீங்கள் ஒரு மத்தோ கரண்டியோ வச்சு மசித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பையும் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டை உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கிடைக்காது. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், தேங்காய் விழுது இல்லாமல் கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. தேங்காய் விழுது ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் விழுதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த குழம்போட துளியோண்டு நெய் சேர்த்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக அதே சமயம் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.